காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30% முதல் 50% வரை பிளாட் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு வாங்கினால் 2,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் இலவசம். உடைச்சு பார்க்க வேணாம், நாங்களே உடைச்சுதான் வச்சிருக்கோம். தரை முதல் தளம் வரை தென்னிந்தியாவில் முதல் முறை. டாக் டெவலப்பர்ஸ். வணக்கம், செய்தி சுருக்கம். பரிசு பொருட்களை ஏலம் விட்டு கங்கை திட்டத்துக்கு உதவும் மோடி. ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர் பதவிகளில் இருப்போர் அரசுமுறை பயணம் செல்லும் போது பல பரிசுகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பரிசுகளை பலர் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்று விடுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இந்த விஷயத்தில் முற்றிலும் மாறுபட்டவர். அவருக்கு கிடைத்த பரிசுகள் முழுவதையும் ஜனாதிபதி மாளிகை அருங்காட்சியகத்தில் வைத்துவிட்டார். இவரை பின்பற்றி வருகிறார் பிரதமர் மோடி. இவருக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் ஏலம் விட்டு விடுகிறார். மத்திய அமைச்சகத்தின் கலாச்சாரத்துறைதான் ஏலத்தை நடத்துகிறது. எந்த ஊரில் இருந்தாலும் ஏலத்தில் பங்கேற்று பரிசு பொருட்களை யார் வேண்டுமானாலும் ஆன்லைனில் வாங்க முடியும். இப்படி 2019 2023 வரை பிரதமருக்கு கிடைத்த பரிசுகளை சமீபத்தில் ஏலம் விட்டதில் 165 கோடி ரூபாய் கிடைத்தது. அந்த பணத்தை கங்கையை சுத்தப்படுத்தும் நமாமி கங்கே திட்டத்திற்கு பிரதமர் மோடி வழங்கினார். கிட்டத்தட்ட நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 1,500க்கும் மேற்பட்ட தேவையற்ற சட்டங்களை நாம் நீக்கியிருக்கிறோம். தேவையற்ற சட்டங்களை நீக்கி பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற சட்டங்களாக, சட்டங்களை எளிமைப்படுத்தும் விதமான சட்டங்கள், தொழில்துறையினர் பயன்படுகின்ற வகையில் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை குறிவைத்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பயப்பட மாட்டார்கள். எங்களுடைய சகோதர சகோதரர்கள்லாம் இப்போதான் 3 நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேல திராவிட முன்னேற்றங்கள் வேண்டும் என்றே, அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வழக்குகள் போடும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தியாகத்திற்கு பேர் போனவர்கள். அவர்கள் வந்து அவர்கள் மேல ஒரு வழக்கு போட்டா அவர்கள் அதற்கு பிறகு 100 மடங்கு வேகமாக வேலை செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் நான் இதை பார்க்கிறேன். அடுத்து சிக்கப்போகும் திமுக அமைச்சர் யார்? தமிழக அமைச்சர்களை வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. இந்த வரிசையில் பொதுப்பணி அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது. தமிழகத்தில் 9 அமைச்சர்கள் இந்த 2 துறைகளின் பிடியில் உள்ளனர். செந்தில் பாலாஜி, பொன்முடி, வேலு ஆகியோர் ஏற்கனவே சிக்கிவிட்டனர். அடுத்தது யார் என கேள்வி எழுந்துள்ளது. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் முதலில் ஆதாரங்களை சேகரிக்கும், அதன்பின் தான் நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தில் இன்னும் பல விஷயங்கள் நடக்க உள்ளன, பொறுத்திருங்கள் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. மக்கள் பணத்தை சுரண்டுவோரை விடவே மாட்டேன் என சபதம் எடுத்துள்ளார் பிரதமர் மோடி. லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஊழல் செய்வோரை விடக்கூடாது என அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறாராம் மோடி. விரைவில் அடுத்த அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடக்க இருப்பதாக தகவல் இருந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஹாஸ்பிட்டலில் புகுந்தது மழைநீர், இரவில் உள்நோயாளிகள் அவதி. தேனி மாவட்டத்தில் சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்த கனமழையால் காடாவிளக்கு பகுதியில் உள்ள தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்தது. முதியோர் உள்நோயாளிகள் பிரிவு, மத்திய ஆய்வக பிரிவுகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் நோயாளிகள் உள்ளிட்டோர் அவதியடைந்தனர். தேனி போடிநாயக்கனூரில் நேற்றிரவு கனமழை பெய்தது. குலாளர் பாளையத்தில் 3 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்தன. சில வீடுகளின் சுவர்கள் விரிசல் விட்டதால் இடியும் நிலையில் உள்ளது. போடிநாயக்கனூர் நகராட்சி பின்புறம் சாலையோர ஆக்கிரமிப்புகள் சில தினங்களுக்கு முன் அகற்றினர். மண் கழிவுகளை அகற்றாமல் சாக்கடையில் விட்டு சென்றனர். நேற்று பெய்த கனமழையால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது. நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். போடி அணை பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோர்ட் உத்தரவு நகல் வராததால் கையெழுத்து போடாமல் திரும்பிய ரஞ்சனா. சென்னை குன்றத்தூர் அருகே அரசு பஸ்ஸில் படியில் தொங்கிய மாணவர்களை பாஜக பிரமுகரும் நடிகையுமான ரஞ்சனா நாச்சியார் அடித்து கீழே இறக்கிவிட்டு டிரைவர் கண்டக்டர்களை கண்டித்தார். இதனால் போலீசார் அவரை வீடு புகுந்து கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டில் ரஞ்சனா நாச்சியார் ஆஜர்படுத்தப்பட்டார். தினமும் காலை மற்றும் மாலையில் மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் 40 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி நீதிபதி ராம்குமார் உத்தரவிட்டார். அதன்படி இன்று காலை மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரஞ்சனா கையெழுத்து போட தனது வக்கீல்களுடன் சென்றார். கோர்ட் உத்தரவு நகல் இன்னும் வராததால் அவர் திரும்பிச் சென்றார்.
நாளை அல்லது செவ்வாய்க்கிழமை கோர்ட் உத்தரவு நகல் வரும் என போலீசார் தெரிவித்தனர். கொதிக்கலன் வெடித்து 8 பேர் படுகாயம், தொழிற்சாலையை அடித்து நொறுக்கிய கும்பல். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் சாசன் என்ற மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா என்ற பெயரில் இந்த ரசாயன தொழிற்சாலை இயங்கி வந்தது. இங்கு ஒரு ஷிப்டில் 300-க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். நேற்று இரவு 8 மணிக்கு தொழிற்சாலையின் தெற்கு பக்கம் கட்டிடத்தில் உள்ள 3 பாய்லர்கள் திடீரென வெடித்தது. ஷிப்ட் மாற்றும் நேரத்திற்கு உள்ளே வந்த 8 தொழிலாளர்கள் தீயினால் பாதிக்கப்பட்டு வெளியே ஓடி வந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அதில் 6 பேர் உயர் சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து தொழிற்சாலைக்குள் வந்த ஒரு கும்பல் நிர்வாகத்தை கண்டித்து வரவேற்பு அறையை அடித்து நொறுக்கியது. இதையடுத்து தொழிற்சாலைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரசாயன தொழிற்சாலையில் வெளியேறிய ரசாயன புகையால் கண் எரிவதாக அருகில் உள்ள சுனாமி குடியிருப்பில் இருந்த மீனவ மக்கள் தெரிவித்தனர். விபத்து குறித்து காலப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் தொழிலாளர்கள் விரைவில் குணமடைந்து நலமுடன் வீடு திரும்ப இறைவனை வேண்டிக் கொள்வதாக புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அரைக்குறை ஆடையுடன் தெருவில் கூத்தடிப்பதுதான் ஹாப்பியா. கோவை சவரிபாளையத்தில் வள்ளிக்கும்மி ஆட்டம் நடைபெற்றது. 100-க்கும் மேற்பட்ட பெண்கள் கூடி நம் கலாச்சார நடனமாடினர். நடிகர் ரஞ்சித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் நிகழ்ச்சிகளை விட நம் பாரம்பரிய கலைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என கூறினார். அன்னைக்கெல்லாம் வயக்காட்டில் நம்ம ஒரு வேலை செய்யும் போது கும்மி அடிச்சுட்டு பாடின காலங்கள் உண்டு, விவசாயம் பண்ணும் போது உண்டு. அன்னைக்கெல்லாம் ஒரு குடும்ப ஒற்றுமை இருந்தது. அம்மா அப்பா அக்கா கிட்டலாம் உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருந்தது. நிலாச்சோறு சாப்பிட்டா கூட எங்கள் அப்பத்தாவோ அம்மிச்சியோ உட்கார வச்சு ஆத்தங்கர மரத்துலேயோ இல்லை மண்ணு குவிச்சோ ஒரு தோட்டத்துக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடி இல்லைன்னா குழந்தைய தொட்டில் வேப்ப மரத்து கீழே தொங்க விட்டுட்டு ஏதாவது ஒரு தாளாட்டு பாடியாவது அன்றைக்கி சோறுட்டி வழக்கம் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் தனித்தனியாக ஒரே வீட்டில் 15 பேர் இருந்தால் கூட எல்லாம் செல்ஃபோனும் நம்மளும் தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர மனித உறவுகளை காதலிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதி மதம் பாராமல் இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே இந்த பகுதியை சேர்ந்தவங்க, ஒரு தாய்மார்கள், அவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க இந்த கலைகளுக்காக வந்திருக்கிறாங்க பாருங்கள். இதில் மருமகளும் ஆடும், மாமியாரும் ஆடுவாங்க, பேத்தி ஆடும், பேரனும் ஆடுவாங்க. 77 வயசு எங்கள் இளைஞர் எங்கே இருக்காங்க? இல்லை இல்லை, இருந்தாலும் அது சொல்லும் போது நினைவுபடுத்தினர்ல. அதனால் இது வயது வித்தியாசம் பாராமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் குறிப்பாக நான் இதன் மூலமாக தொலைக்காட்சிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு கடமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கலைஞனாக ஒரு கடமை இருக்குது, அதே மாதிரி இந்த மண்ணை சேர்ந்த நானும் ஒரு எளிய மகன் அப்படின்ற எனக்கு ஒரு கடமை இருக்குது. அது என்ன அப்படின்னா, சமீப காலத்தில் நிறைய மனக்கசப்பான சம்பவங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது. என்ன கலாச்சாரம்னா, முக்குக்கு எங்கே பார்த்தாலும் தெருவில் எல்லா சண்டேவும் ஹாப்பி, என்னங்க பேர், ஹாப்பி சண்டே, கரெக்ட் தானே? ஹாப்பி சண்டே, ஹாப்பி ஸ்ட்ரீட்டு. நான் ஒன்று கேட்குறேன், எங்கேருந்துடா வர்றீங்க நீங்கள் எல்லாரும்? உங்கள் அம்மா அப்பெல்லாம் யாரு? இல்லை எனக்கு தெரியல. பொம்பளை பிள்ளைய கொண்டு தெருவில் நிற்க வச்சுக்கிட்டு அரகர ஆடையோட அதெல்லாம் நீங்கள் பா, ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அது நான் இப்போ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து, அது கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் புறத்துல இங்க சத்தியமா எனக்கெல்லாம் இந்த அரசு அதிகாரம் பவர் இருந்து வச்சுக்கங்களேன், முடிச்சு பூரா ஆயில் தண்டனை தான் போடணும். ஏனுங்க, ஊருக்கு நடுவுல ஒரு ஹாப்பி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை போட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூரா அரகர ஆடையோட சினிமா பாடலுக்கு, நான் தவறு சொல்லலை, உடற்பயிற்சி கூட இருக்குது அங்கே எக்ஸசைஸ் பண்ண போங்க, நடன பயிற்சி இருக்குது அங்கே எக்ஸசைஸ் பண்ண போங்க, நான் அதெல்லாம் தவறு சொல்லலை. ஆனால் யார் மகனோ யாரோடோ ஆடுவது, யார் பெண்ணோ யார் கூட வேணால் ஆடலாம், அது ஹாப்பி. அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு தெருவில் இறங்கி கூத்தடிக்கிறது தான் ஒரு நடனமாக இருந்து, அதுக்கு பல பாராட்டுகள்
அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஹாப்பி சண்டே மதுரையில் நடக்குது, இங்கே நடக்குது, அங்கே நடக்குதுன்னு அதுக்கு நிறைய பெண்கள் ஆடுறாங்க. இது எப்படி பேரண்ட்ஸ் தயவுசெய்து, இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கலாச்சாரம் தான் அடுத்த பேரழிவை நோக்கி உங்களை அறியாமல் இழுத்துட்டு போகும். அதை நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி ஒரு செல்ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது நம்ம வெறும் கம்யூனிகேஷன் வெறும் தொடர்புக்கு மட்டும்தான் நினச்சோமோ, அதே செல்ஃபோனில் இன்றைக்கி ஆபாச படங்கள் முதல் கொண்டு குழந்தைகள் கெட்டு போகிற அளவுக்கு வளர்ச்சி இருக்கிற காலகட்டம் மாதிரி தான் இந்த தெருவில் இறங்கி ஆடக்கூடிய அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, ஹாப்பி சண்டே இந்த மாதிரிலாம் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இனி ஒரு தாய்லாந்து போலவோ, இனி ஒரு சிங்கப்பூரை போலவோ அது நான் என் வரக்கூடாது, வர விடமாட்டார்கள், வரவும் விடமாட்டான். ஏன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு நடுவில் இதே கோயம்புத்தூரில் 1 கிலோமீட்டர் வித்தியாசத்துக்குள்ள அழகா சும்மா நல்ல புடவை கட்டி சந்தோஷமா குடும்பத்தோட கணவன்மார்கள் அப்படி கைகோத்து வெளியே நிற்க, அம்மா அப்பா தான் குழந்தைய கூட நீங்கள் விட ஒரு வள்ளிக்குமின்ற ஒரு நடனத்தை இந்த சிட்டிக்குள்ள தயவுசெய்து இது புரிஞ்சுக்கணும். ஒரு ஹாப்பி சண்டே ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுற பத்திரிகைகள் இந்த மாதிரியான நடனங்களையும் நீங்கள் சொல்லணும் முதல்ல. ஏன்னா அது கலாச்சாரமாக இருக்குல்ல, ஏன் இருக்க முடியாது, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு ஒரு பெரிய பெருமை இருக்குது பார்த்தீங்களா. அதனாலேயே நான் இந்த நிகழ்ச்சி எங்கே போட்டாலும் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வள்ளிக்கும்மின்னா நீங்கள் எல்லா இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு. யோ, இதுக்கு போய் அங்கே நிற்காமல் வேறு எதுக்கு நான் தோல் கொடுக்குறது, இதுதான் நான் கலாச்சாரம். இது ரொம்ப எனக்கு மனசார சந்தோஷப்பட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி கலைகளை, அழிந்து போன கலைகளை, கண்ணியம் காக்கிற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கறது நம்முடைய கடமைன்னு நானும் நினைக்கிறேன். அதனால் இவங்களோட கரம் கோத்து நான் எல்லா இடத்துக்கும் வருவதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி.